வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. தினைமாலை 20ங்கிற தமிழ் தேர்வு தொடர் எல்லாருமே எழுதியிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 5வது இயலை எழுதி முடிச்சிருப்பீங்க. ஸோ இதோட ஆன்சர் கீ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ எல்லாருமே அந்தந்த இயலுக்கான மார்க்ஸை நீங்கள் அந்தந்த இயலோட வீடியோக்குள்ளே நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் செக் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். ஃபஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நன்றி அறிதல் அப்படிங்கிறது என்னென்னா, அது இது ஒரு கான்ட்ரவர்சியான கொஷின். என்னென்னா, பிறருக்கு உதவி செய்ததை மறவாமல் இருக்கிறது தான் நன்றி அறிதல், சரிங்களா? ஸோ அதுதான் நன்றி அறிதல்னு சொல்லுவாங்க. ஒப்புரவு அப்படின்னா சமமாக பேணுதல். ஸோ இது நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரேஸ் மார்க் கொடுத்துட்றேன். ஸோ மற்றது ரெண்டுமே கரெக்டாக தான் பொருந்திருக்கு. இந்த இரண்டுமே கரெக்டாக இருக்குது. நட்டல் நட்பு கொள்ளுதல், பண்ணா இசை, ஓகேயா? சரி, அடுத்து கீழ்கண்ட கூற்றில் தவறான கூற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இவர் பிறந்த ஊர் கயத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் தான், அதுவும் கரெக்டு தான். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இது 15 மேற்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை 15 கீழ்கணக்கு நூல்களும் ஒன்று. ஏன்னா 15 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது 8 தொகையும் 10 பாட்டும் வந்துடும், சரிங்களா? ஸோ அங்கே நமக்கு இந்த நீதி நூல்கள் இல்லை. ஸோ 15 கீழ்கணக்கு நூல்களில் தான் நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா நாற்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அறநூல்கள் அங்கே இருந்தது, ஓகேயா? ஸோ அப்போது இது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான். அப்போது 4 மட்டும் தவறு. அடுத்த கேள்வி, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால், பொறை உடைமை. ஸோ பொறை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தமா, சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்ட தொகைச்சொல், அதாவது தொகைச்சொல்னா என்னது, எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒரு சொல் இல்லையா, முத்தேன் அப்படிங்கிறதுல எது பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க. கொம்பு தேன், மலை அல்லது பொந்து தேன், இது ரெண்டுமே ஒன்று தான், சரியா? மலை தேன், பொந்து தேன்றது ஒன்று தான், கொசு தேன், இது மூணையுமே நம்ம முத்தேன் சொல்லுவாங்க. இப்போ வலைத்தேன் தான் பொருந்தாத ஒன்று. ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்னென்னா வலைத்தேன். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றில் சரியான கூற்றை காண்க. தாலாட்டு வான்மொழி இலக்கியங்கள் ஒன்று, கரெக்டு. தால் என்பதற்கு நாக்கு என்று பொருள், இதுவும் கரெக்டு தான். தாலாட்டு, தால் கூட்டல் ஆட்டு, நாக்கை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது, அதுவும் கரெக்டு தான். ஸோ இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, மாமல்லன் என அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். முதலாம் நரசிம்மவர்மன். ஸோ இவனுக்கு மாமல்லன்கிற பெயர் மட்டும் கிடையாது, வாதாபி குண்டான் அப்படிங்கிற பட்பேரும் இருக்குது, சரிங்களா? ஸோ மாமல்லன்னா மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால், மற்போரில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ மற்போரில் சிறந்தவன் யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்த கேள்வி, பல்லவர்களின் சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வகைப்படும். ஸோ என்னென்ன அப்படின்றது புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ குடைவரை கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பம், கட்டுமான கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பம், புடைப்பு சிற்பம், அடுத்து ஒற்றைக்கல் ரதம். ஸோ இத்தனை வகையான சிற்பக்கலை இவங்க காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி 4 வகையான சிற்பக்கலையை சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, மாமல்லபுரத்தில் காணப்படாத இடத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருக்கடல் மல்லை, அர்ஜுனன் தபசு, புலிக்குகை, இதெல்லாமே மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ ஆயிரங்கால் மண்டபம் அப்படிங்கிறது யாருடைய எக்ஸாம்பிள்னு கேட்கலாம், நாயக்கர்களுடைய எக்ஸாம்பிள். ஸோ நாயக்கர்கள் தான் 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம் அப்படிங்கிற மண்டபங்களை அமைச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாமே பல்லவர்களுடைய எக்ஸாம்பிள். அடுத்த கேள்வி, கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர், ரொம்ப பேசிக்கான கொஷின் தான், அறுவடை செய்வாங்க இல்லையா? நரசிம்மவர்மன் வாழ்ந்த காலம் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 7 நூற்றாண்டு. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் 5 ரதங்கள் என்பதன் மற்றொரு பெயர் பஞ்ச பாண்டவ ரதம், சரிங்களா? ஸோ இதற்கு ஒற்றைக்கல் ரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா ஒரே ரதத்தில் 5 சிற்பங்களை சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, பல்லவர்களின் கட்டுமானங்களில் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் குடைவரை கோவில், கட்டுமான கோவில், ஒற்றைக்கல் கோவில், ஸோ இதெல்லாமே கரெக்டு தான். மலைக்கோவில்கள் கிடையாது. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அவங்களுடைய கட்டுமான வாணிகம். அடுத்த கேள்வி, மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 8 வகைப்படும். ஸோ நமக்கு என்னென்ன எழுத்துக்கள்னு தெரியும், ஸோ இந்த 8 எழுத்துக்களுமே என்னென்னு சொல்லுவாங்க, மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அடுத்த கேள்வியில், நா அப்படிங்கிறது நாவின் நுனி மேல்வாயனத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அது. ரெண்டாவது, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அடுத்து, நாவின் நுனி அடிப்பகுதி, அதாவது மேல்வாய் பல்லுடைய அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கக்கூடியது தான் இந்த நா.
சரிங்களா? ஸோ அப்போ மூன்று மட்டும் தவறு அப்படிங்கிறதான் இதற்கான விடை. அடுத்த கேள்வி, தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். அடுத்து இங்கே ஒரு பொறுத்துகள், விலை அப்படின்னா என்னென்னா உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம். விழைனா விரும்பு, இழை நூலிழை, இலை அப்படின்னா மெலிந்து போதல். ஸோ 214. அடுத்து கடலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் பறவை. இந்த பறவை வந்துச்சுனாலே கடல், கப்பலுக்கு, கடலுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர். ஸோ பவ்வம்னாலுமே கடலை குறிக்கக்கூடியது தான் இல்லையா. பவ்வம், முன்னீர், இது எல்லாமே கடலோட வேறு பெயர்கள். அடுத்த கேள்வி, சில்லுகள் என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் ஸ்டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்கல்ப்சர்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிற்பங்கள். மேக்கப் தெரியும், ஒப்பனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து நிலையான செல்வம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஊக்கம் தான் நிலையான செல்வம். அதாவது ஒரு குரல், வள்ளுவரோட குரல் இருக்கும், உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஸோ பொருளுடைமை, பொருள்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா அது கண்டிப்பாக நம்மளை விட்டு போயிடும். ஆனால் நிலையாக நம்மகிட்ட போகவே போகாத ஒரு உடைமை ஊக்கம் மட்டும்தான். அடுத்த கேள்வி, விருந்தினர் முகம் எப்பொழுது வாடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம் முகம் மாறினால் சரியா. ஸோ என்னென்னா, மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. ஸோ அனிச்சம் மலர் இருக்கு இல்லையா, அந்த அனிச்சம் மலர் எப்படி இருக்குமா, முகந்து பார்த்தாலே வாடிவிடுமா, அது போல் விருந்தினர்கள் வரும்பொழுது நம்ம முகம் வாடி இருந்தாலே அவங்களோட முகமும் வாடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ திருக்குறளை பயன்படுத்திய ரெண்டே மலர்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று அனிச்ச மலர், இன்னொரு மலர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.